நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிசிஜி வேக்சின் லபாரட்டரியில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம்ம இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னால் அதுதான் உங்களுக்கு மிகவும் அவசியம் என்னுடைய அப்டேட்ஸ் எதுவானாலும் உங்கள் மொபைலை தேடி வரதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் ஸோ பிசிஜி வேக்சின் லெபார்டரி சபார்டினேட் ஆஃபீஸ் அண்டர் டேரக்டரேட் ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் அசோலேட்டட் சென்னை இன்வைட் த அப்ளிகேஷன் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போஸ்டர் ரெகுலர் பேசிக் ஏர்லியர் டேட் இன் வால்கிங் இன்டர்வியூ நேர்காணல் மூலியமாக தான் இந்த வேக்கன்சிஸ் போஸ்டிங் போடுறாங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் இரண்டு போஸ்ட்டு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பயாலஜி மைக்ரோ கெமிஸ்ட்ரி பாட்டி மைக்ரோ பயோடெக்னாலஜி அந்த மாதிரி படிச்சிருக்கணும் அவர்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பது அது வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்துக்கோங்க ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்னில் மூணு நபர்கள் எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி பராமக்க மெடிக்கல் இப்போ எம் ஃபார்மு அவர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுரூவா கொடுக்குறாங்க இவர்களுக்கும் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் டூ பதிமூணு நபர்கள் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கணும் இருபத்தி ஒன்பது நானூறு கொடுக்குறாங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ ஒரு ஆள் எடுக்கிறாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் செய்திருத்தாலே போதும் ஸோ வயது வரம்பு ப பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரம்பு குட்டா புட்பட்டு இருத்தல் வேண்டும் ஸோ மேலும் இவர்களுக்கு சம்பளம் பத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா கொடுக்குறாங்க இவர்களுக்கும் இன்டர்வியூ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் கிரேட் டூவில் எடுக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு பாஸ் செய்திருத்தல் வேண்டும் இவர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா மேலும் எந்த ட்ரேடில் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் அப்புறம் ரிகா அண்ட் ஏர் கண்டிஷன் ஒயர்மேன் வயது வரும்போது பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளாமல் இருத்தல் வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசோசியேட் இரண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க கிராஜுவேட் இன் டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க இவர்களுக்கு சம்பளம் இருபத்தி ஒன்பது நானூறு கொடுக்குறாங்க இவர்களுக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் எடுக்கிறாங்க அப்புறம் வெட்டினரி ஆஃபீஸர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க பிபிஎஸ்சி ஃப்ரம் ரிகானேஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இன்டர்வியூ நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க இன்டர்வியூ எந்த இடத்துல நடக்குது ஸோ பிசிஜி வேக்சின் லபாரட்ரி நூற்றி பத்து முப்பத்தி மூணு ஃபீட் ரோடு மாணிக்கம் லேனு அண்ணா சாலை கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு நியர் கிங் இன்ஸ்டியூட் கிண்டி சென்னை ஸோ நோட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க கேண்டடேட் ரிப்போர்ட் த டைம் மென்ஷன் அந்த டைம்குள்ளார போயிடுங்க அந்த டைம் இன்டர்வியூ லேட்டாக போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது ஒரு ரிமார்க்ஸ் ஆகிடும் ஸோ என்க்ளோஸ் த அப்ளிகேஷன் டியூட்டி ஃபில் த கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வரப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஓட்டிக்குவாங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய முழு டீட்டெயிலு என்ன தகுதி பழச்சுருக்குங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவை அனைத்துமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நேர்காணலில் அன்னன்னைக்கு தேதி இருக்கும் ஸோ அன்றைய தேதியில் நீங்கள் நேர்காணலுக்கு கொண்டு போங்க ஸோ நேர்காணலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க மேலும் அதனுடைய நகல் காப்பி ஸோ ஒரு செட்டாப் வந்து நகல் காப்பீஸும் எடுத்துகிட்டு கையில் நீங்கள் போனிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்கறது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய காத்துக்கிட்டுருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ